எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். சூப்பராக இருக்கேன்னு சொல்லணும்னு ஆசை. பட் லாஸ்ட் 2 வீக்ஸாக ஏன் எங்கள்கிட்டேருந்து வீடியோ வரலன்னா, அதுக்கு மெயினான காரணம் வந்து எங்களோட காரு இங்கே திருட்டு போயிடுச்சு. ஸோ புது காரு உங்களுக்கு தெரியும், வாங்கி 3-4 மாதம்தான் ஆச்சு. ஸோ அந்த காரை வந்து எங்கள் வீட்டில் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ இம்பார்ட்டண்ட்டாக எதுக்கு போடுறோன்னா, ஒரு விழிப்புணர்வுக்கு தான், சரியா? ஸோ உங்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான் போடுறோம். ஸோ இன்னும் எங்களுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஊரில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கார் திருட்டு போனால் இன்சூரன்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் அதில் இருக்க சிக்கல், அதில் இருக்க பெயின்லாம் உங்களுக்கு வந்து அது அந்த ப்ராசஸ்ஸை கோத்ரூ பண்ணும்போது தான் தெரியும். அது ஒரு சைடில் இருக்கும்போது உங்களுக்கு மெயின் அவேர்னஸ்க்காக தான் இதை சொல்கிறேன். நான் ஒன்ஸ் எங்கள் வீட்டில் திருட்டு போனதுக்கப்புறம் ஒரு 4 பேர் வந்தானோ, டக்குன்னு வந்து ஒருத்தன் இந்த சைடில் நின்னா, ஒருத்தன் வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்னான், இன்னொருத்தன் காருக்குள்ளே ஏறினா, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தானோ டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டானோ. வித்தின் ஒரு 1 to 2 செகண்ட்ஸில் முடிஞ்ச வேலை இது. ஈத்தாப்பில் இருக்க சிசிடிவி கண்டுபிடிச்சிட்டாங்க, அதில் கொஞ்சம் ஃபுட்டேஜ் வந்தது, அதையும் நான் போடுவேன். வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து திருடிட்டு போய்ட்றானோ. ஸோ இந்த வருஷம் மட்டும் 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கா திருட்டு. ஸோ 60,000 மேலே காரு திருட்டு போகுது யூகேயில், அதில் லண்டனில் நிறையா. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கீங்க, நீங்கள் லண்டனில் இருக்கீங்களா யூகேயில் இருக்கீங்களா, கார் வச்சுருக்கீங்கன்னா இன்சூரன்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திமிராக இருக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப பெயின்ஃபுல். ஸோ வரானோ ஈஸியாக எந்த டைமில் பண்ணுறாங்கன்னா, காலையில் 4:00 to 5:00 ஸோ எங்களுது வந்து 4:34 கரெக்டாக திருட்டு போச்சு. ஸோ வந்து ஏன்னா அந்த டைமில் தான் ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருப்போம், அந்த டைமில் வந்து டக்குன்னு அலக்காக தூக்கிட்டு போயிடறோம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் வராங்க, வந்து உடனே செக் பண்ணுறாங்க, சிசிடிவிலாம் பார்க்குறாங்க, அப்புறம் உடனே கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் திருட்டெல்லாம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடச்சிருதுன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உயிருக்கு ஆபத்து இருந்ததுன்னா அதுதான் ப்ரையாரிட்டி. ஏன்னா இங்கே வந்து போலீஸ் ரிசோர்ஸஸ் கம்மி ஆகிட்டே இருக்காங்க, மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திருட்டு அதெல்லாம் என்னமே இல்லை, இதில் ப்ரையாரிட்டியில் கீழே வரும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வருவாங்க டக்குன்னு ஒரே நாளில் எங்களுக்கு 2 மணி நேரத்துலேயே ஃபோன் பண்ணி கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு, நீங்கள் இன்சூரன்ஸில் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு கேஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ என்னென்ன பண்ணும், ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த 60,000 திருட்டு போகுதுன்னு ஒன்று படித்தேன். இன்னொன்று வந்து, இந்த கார் திருடுறவங்களுக்கு வந்து தண்டனையும் ரொம்ப கம்மியாக, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தான் போகுமா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கம்யூனிட்டி சர்வீசஸ் தான் கொடுப்பாங்களா, இல்லைனா 6 மாதம் மேக்ஸிமம் திருட்டுக்கு அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த பயலை ரொம்ப திமிராக சுற்றிட்டு இருக்கானோ. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து மெயினான ஏஜென்ட்ஸ்க்கு வேலை பார்ப்பாங்களா, அந்த ஏஜென்சி உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு காருக்கு 5% வரைக்கும் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்களா, இல்லைனா ரொம்ப கம்மியான வேலைன்னு பார்த்தீங்கன்னா 1.5% தான் கிடைக்குது இவங்களுக்கு. இதுக்கு தான் இந்த திருட்டே பண்ணுறானோ அவனும். ஸோ ரொம்ப கம்மியான காசுக்கு பண்ணிகிட்ருக்கானோ. ஸோ என்ன பண்ணுறானோன்னா, நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அவங்க வந்து அந்த கீழே சென்ட்ரி, எல்லாருமே கீழே சென்ட்ரி இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னு வைங்க, அங்கேருந்து இன்னொரு டிவைஸ் யூஸ் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி அங்கேருந்து அந்த சிக்னலை பிடிச்சி டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ ஈஸியாக திறந்துருது காரு, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரிங்கு சிசிடிவிலாம் வச்சுருக்கோம்ல, அந்த டிவி வந்து, அது என்ன சிசிடிவி வந்து மோஷன் டிடெக்டர் பார்க்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டிவைஸ் வச்சு அதை வந்து இது பண்ணிடுறாங்க, ஷன்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து
எந்த மோஷனும் அதை டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அந்த டைமில் அவங்க வந்திருக்காங்க, நிறையா இதில் நிறையா கேமராவில் கேப்சரே ஆகலை. இந்த வீடு இந்த ஏரியா சுற்றி கேமராஸ் இருக்குது, ஆனால் கேப்சர் ஆகலை. ஒரு கேமரா மட்டும் தான் கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்கணும். ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நம்ம இதை வந்து அட்லீஸ்ட் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ மெயின் திங் என்னென்னா, ஒன்று வந்து இந்த டிரைவிங் வீலுக்கு ஒரு லாக் இருக்குது, அதை வாங்கி போடுங்க. ஒரு 150 pounds அது. இப்போதைக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நிம்மதியாக தூங்கலாம். ஏன்னா சிசிடிவி வச்சா அவங்க கண்டுக்கவே மாட்டானோ, ஹூடி போட்டுட்டு வரணும், மூஞ்சி ஃபுல்லாக ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுருக்கணும். ஸோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து அந்த கீயை காப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு பவுச் வைக்கிறாங்க. அந்த பவுச்சில் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து அந்த இது சிக்னல் வெளியில் போகாதா. ஸோ அவங்களால அந்த கீயை காப்பி பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஸ்டாப் பண்ணும். மூணாவது விஷயம் வந்து அவங்க என்ன பண்ணுறானோன்னா, டெய்லி நைட்டு வந்து ஒருத்தன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாரி காலையில் ஒருத்தன் வந்து எங்கள் வீட்டுக்கு திருட்டு போனதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வேலை நடந்துருந்தது. ஒருத்தன் வந்து ஸ்கூட்டரில் ஒரு பையன் வந்து எல்லா வீடியோ நோட்டை விட்டுட்டு இருந்தானா கேமரா எடுத்துகிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் ஒரு ஆள் ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்க, எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டில் ஒரு 12 or 1 o'clock வந்து எல்லாம் காரு கதவையும் திறந்து பார்க்குறாங்க. அப்புறம் வீட்டு கதவையும் திறந்து பார்க்குறாங்க. ஏன்னா வீட்டு கதவில் இப்போ நீங்கள் டபுள் லாக் இருக்குது, இந்த யூகேல இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு புரியும் டபுள் லாக் சிங்கிள் லாக்னு. ஸோ சிங்கிள் லாக் போட்டிங்கன்னா அவங்களால ஈஸியாக திறக்க முடியும், டபுள் லாக் தான் கஷ்டம். ஸோ வீடை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி டபுள் லாக் பண்ணி லாக் பண்ணிவிட்டு போங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சாவியை மேலே வைங்க, கீழே வைக்காதீங்க. ரெண்டாவது, அப்புறம் இந்த காலையில் எவனாச்சும் நோட்டம் போட வந்தால் ஏதாச்சும் வந்தாங்கன்னா அவங்க அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி லோக்கலாக எல்லார்ட்டையும் கனெக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒருத்தன் பார்த்தா டக்குன்னு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போகிற மாதிரி இந்த லோக்கல் கம்யூனிட்டிக்குள்ளார ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா? ஸோ இதெல்லாமே நிச்சயமாக இந்த மெஷர்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு எங்கள் கார் போயிடுச்சு, அது மட்டும் இல்லை சொல்கிறாங்க 71% ஆஃப் த பீப்புளுக்கு திருப்பி கார் கிடைக்காத. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அதை தான் நான் கிளியராக சொல்கிறது. பார்த்திங்கன்னா கார் எடுக்கிறாங்க, எடுத்து 1 hour என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள்ட்ட ட்ராக்கர் இருந்தது, காருக்குள்ளாரே ட்ராக்கர் இருந்தது. அதுவும் இன்னொரு பாயிண்ட்டு, முடிஞ்சால் ட்ராக்கர் போட்டு வச்சுக்கோங்க, ஆனால் யூஸ் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்குவீங்க. ட்ராக்கர் இருந்தது, அவங்க உடனே பார்த்துட்டாங்க, 1 hour தூரத்தில் அந்த கார் இருந்தது. போலீஸ் சொல்லி உடனே அந்த போலீஸ் அங்கே போனாங்க. காரோட ஷெல்லு மட்டும் இருக்குது, அந்த ட்ராக்கர் மட்டும் இருக்குது, பாக்கி எல்லாத்தையும் கழட்டி தூக்கிட்டு போய்ட்டாங்க. ஸோ 1 hour டோட்டலாக காரை டிஸ்மேண்டில் பண்ணி தனித்தனி பாட்டு ஒரு ஒரு கண்டெய்னரில் ஒரு ஒரு ஊருக்கு போயிடுது. அங்கே வந்து ஆப்ரிக்காலேயோ இங்கேயோ போய் திருப்பி அசம்பிள் பண்ணி வித்துறானோ. இன்னொன்று எதுக்கு திட்டுறாங்கன்னா, பார்ட்ஸ்க்கு மெயினாக வந்து இந்த லேண்ட்ரோவரோட பார்ட்ஸு, கார் பார்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால அதை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு காசு நிறைய கிடைக்கும். வேறு என்னென்ன கார்ஸ்க்கு போகுதுன்னா, இது அப்புறம் மெயினான கார் என்னென்ன திட்டு போகுதுன்னா, பிஎம்டபிள்யூ, மெர்சிடிஸு, ரேஞ்ச் ரோவர், அப்புறம் ஃபோர்ட் ஃபியஸ்டா. ஏன் ஃபோர்ட் ஃபியஸ்டானா, சில கார்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதோட திருட்டு ரைஸ் ஆகிடுதா. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால வேலை அதிகமாகுது. ஸோ அதை பிடிச்சி அதை உடனே விற்கிறது. இப்போ என்னென்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருட்டு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பழைய வேனு, பழைய சின்ன சின்ன காருங்க, ஒரு பெரிய ஒரு வரானோ எந்த காரும் கிடைக்கலன்னா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு கார். இப்போ எங்கள் கார் பார்த்தீங்கன்னா நிசான் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எலக்ட்ரிக் காரு. அது எதுக்கு திருடினாங்கன்னே தெரில, ஏன்னா அது அந்த லிஸ்ட்லேயே இல்லை. வந்திருக்கானோ எந்த காரும் கிடைக்கலன்னா சரி இந்த காரை எடுத்துகிட்டு போய்டுவோம்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு. ஸோ சேஃபாக இருங்க. ஸோ இது உங்களுக்கு முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் இங்கே ஃபேமிலி யார் யார் இருக்காங்களோ, கார் திருட்டு மட்டும் இல்லை வீட்லேயும் நிறைய திருட்டு போகுது. ஸோ வீடை சேஃபாக வச்சுக்கோங்க, சிசிடிவி போட்டுக்கோங்க. சிசிடிவி டிவி போட்டாலும் அலாம் போட்டுக்கோங்க, என்னென்ன முடியுதோ எக்ஸ்ட்ராவாக பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.